முக்தி அடைவது எவ்வாறு? ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் முக்தி அடைய முடியுமா? ஆன்மீகம் நாட்டவர்கள் இல்லாதவர்கள் முக்தி அடையலாமா? எப்பொழுது உங்களை நீங்களே முழுமையாக உணர்ந்து கொண்டு இறைவனுக்கு தொண்டாற்ற விரும்புகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் முழுமையான அளவில் முக்தி அடைய தகுதி பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். முக்தி என்பது உடல் ஆரோக்கியத்தோடு சேர்ந்தது. அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் தூய்மையாக இருக்கட்டும், உங்கள் உள்ளம் தூய்மையாயிடும். அப்போ உள்ளம் தூய்மையாகட்டும், உங்கள் எண்ணங்கள் தூய்மையாயிடும். அப்போ கெடுதலற்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும் பொழுது இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் முக்தி நிலை அடைவதற்கான வழியை கொடுக்கும் என்று அகத்திய பெருமான் கூறினார். நீ குழப்பமான நிலை இருக்கும் பொழுதுதான் நீ உனக்கு தூக்கம் வராது. அப்போ தூக்கம் இல்லைனாலே உடல் உறுப்புகள் எல்லாம் செயலற்று போயிடும். அப்போ ஆழ்ந்த நிலை தூக்கத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மனதையும் உங்கள் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாயை திறந்தா பொய்யா சொல்றது, காம இச்சைய வெளியில எல்லாத்துட்டையும் அலைய விடுறது, அவ்வளவும் பொய்யான வழியில ஒரு 100 கோடி 200 கோடி சம்பாரிச்சுட்டு ஒரு கடவுளோட உண்டியில நீங்க போய் ஒரு வந்து 5 கோடி 50 கோடி ரூபாய் பணம் போட்ட உடனே கடவுள் உங்களை மன்னிச்சிருவாரா? அப்ப கண்டிப்பா நீங்க முக்தி எல்லாம் பெற முடியாது. உங்கள்கிட்ட பக்தியே கிடையாது முதல்ல, அப்புறம் எப்படி முக்தி பெற முடியும்? முக்தி என்பது அனைவராலும் அடைய முடிய ஒரு விஷயமா? அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகுதியில் முக்தி அடைவது எவ்வாறு? இன்று பல ஆன்மீகவாதிகள், ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள் வழியில் இருக்கவங்க, தேவர்கள் வழியில் வரக்கூடியவங்க, கடவுளை வழிபடக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாரும் வாழ்வின் அங்கத்தில் நாம் ஒரு நிலையை செலுத்த வேண்டும், அந்த நிலை நாம் முக்தியடைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் முக்தி அடைய முடியுமா? ஆன்மீகம் நாட்டவர்கள் இல்லாதவர்கள் முக்தி அடையலாமா? இல்லை, முக்தி என்பது அனைவராலும் அடைய முடிய ஒரு விஷயமா? அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல முக்தி அடைதல் அப்படின்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க சும்மா கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், சாமியார் ஆகிறோம், குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறோம், காடு மலைன்னு ஏதோ ஒரு பயணம் பண்ணுறோம், அப்புறம் இறைவனுடைய அனுகிரகம் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்குது, அதனால் நான் முக்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்றாங்க. அதன் பேர் முக்தியா? கிடையவே கிடையாது. எப்பொழுது உங்களை நீங்களே முழுமையாக உணர்ந்து கொண்டு இறைவனுக்கு தொண்டாற்ற விரும்புகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் முழுமையான அளவில் முக்தி அடைய தகுதி பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். முதல்ல உங்களை நீங்கள் உணர வேண்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மருமகள் உடைத்தால் பொன் குடம், மாமியார் உடைத்தால் மண் குடம். அதாவது தான் செய்யக்கூடிய தவறுகளை ஏற்றுக்கொள்வதில்லை அவரவர்கள் மனம், ஆனால் பிறர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதில் உள்ள பிழைகளை பெரிதுபடுத்தி பெரிய பிரச்சனையாக்குறது. தான் செய்யும் தவறுகளுக்கு வழக்கறிஞராக மாறுவதும் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீதிபதியாகவும் மாறுவது தான் இந்த மனிதனுடைய இயல்பு. அப்போ முதல்ல தன்னைத்தானே சரி செய்து கொள்ள வேண்டும். உன் அகம் தூய்மையாக உள்ளதா? உன் எண்ணங்கள் தூய்மையாக உள்ளதா? நீ சீர்மிகு நல்ல பாதையில் சென்று கொண்டிருக்கிறாயா? அதை முதலில் சரி செய்து கொள்ள வேண்டும். காலையில் 100 பேத்துக்கு மத்தியில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், வாழ்க்கையில் ஒழுக்க நெறிகளோடு இருக்கணும், அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறது கெடுதல் அப்படின்னு சொல்லிவிட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே போய் டீ குடித்தாங்க அப்படின்னா சொல்லக்கூடிய நபர்களுக்கும் கேட்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு உந்துதல் விசையாக சென்று செய்தி போகுமே தவிர அதை இந்த பிரபஞ்சம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாது. அப்போ அவர் டீயே குடிக்கிறது கிடையாது, ஆனால் டீ குடிக்கிறேன், நான் டீ குடிக்கிறது கிடையாது, அது ஒரு கெடுதல் பழக்கம், நீங்களும் குடிக்காமல் இருந்து பின்பற்றுங்கள் என்று சொன்னால்தான் அது சரியான ஒரு பாதைக்கு வழிவகுக்கும். முக்தி என்பது உடல் ஆரோக்கியத்தோடு சேர்ந்தது. அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும். அதுபோல நீ முக்தி அடைய வேண்டும் என்றால் உன் உடலும் உள்ளமும் சார்ந்த விஷயத்தை நீ முழுமையாக கவனமாக சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். சித்த மருத்துவத்தின் மிகப்பெரிய ஞானி, சித்த மருத்துவத்தின் தந்தைன்னே சொல்லலாம், நமது யார்? அகத்தியர். அப்போ
அகத்தியரோடு பணியாற்றுவதற்கு பல சீடர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஔவையார் அகத்தியரிடம் கூறி அகத்தியருக்கு துணை நிற்க அகத்தியருக்கு சேவை செய்ய வழி அனுப்பியவர்தான் தேரையார், சித்தர் தேரையார். அகத்தியரிடம் போயிட்டாங்க, போய் சீடனாக இருக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையுடன் சேர்ந்துட்டாங்க. அப்போ கேட்குறாரு, அகத்தியர்கிட்ட கேட்குறாரு குருட்ட, ஐயா இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சமே அவர்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் நினைக்கிறார்கள். பின்பு இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் கிடைக்கின்றதோ அதை அனைத்தையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வச்சுக்கிறாங்க. இயற்கையை செயற்கையாக மாற்றுவதும் செயற்கையை இயற்கையாக மாற்றுவதும் போன்ற பல விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அப்போ அந்த சரீகம் முடியக்கூடிய சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியே செல்லும் நிலை வரும்போது மட்டும் அவர்கள் ஏன் மறுக்கிறார்கள்? அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, மரணம் என்ற ஒரு செய்தி வரும்பொழுது, உனக்கு மரணம் என்ற ஒரு செய்தி வரப்போகிறது என்ற ஒரு எண்ணமோ இல்லை ஒரு விஷயமோ உங்களுக்குள்ளே உட்பட்ட பிறகு ஏன் அதை இந்த மனம் ஏற்க மறுக்கிறது? அப்போ இந்த நிலை இருக்கவங்க வந்து எப்படி முக்தி அடைய முடியும்? பிறப்பு ஒன்று என்றால் இறப்பு ஒன்று இருக்கும். பிறப்பை தள்ளி போட முடியும்னாலும் முடியாது, இறப்பை தள்ளி போட முடியும்னாலும் முடியாது. பிறந்த பிறகு இறப்பை தள்ளி போடக்கூடிய தகுதிகளை வந்து சித்தர்கள் வைத்திருந்தார்கள். நான் சொல்லியிருக்கேன் பல பகுதிகளில் உடல் வந்து சரீரம் மூன்றாக பிரிக்கப்படுகிறது, பித்தம் கபம் வாயு. அந்த மூன்றுக்கும் சில சில ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் மனிதனுடைய வாழ்நாட்கள் 100 ஆண்டுகள்னு நான் சொல்லியிருக்கேன் நான். ஆனால் இன்றைக்கி 100 ஆண்டுகள் யாரும் வாழ்கிறது கிடையாது. ஆனால் சித்தர்கள் எல்லாம் 700 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் வாழ்ந்து அதுக்கப்புறம் ஜீவசமாதி அடைந்தாங்க. அது ஏன்? அப்போ தான் அகத்தியர் சொல்கிறாரு, மனிதன் முக்தி அடைவதற்கு முதல் வழியே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். இதைத்தான் முக்கியமாக சொல்கிறார். நீ கோயிலுக்கு போ, கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடு, சாமி கும்பிடாத, உனக்கு கடவுள் பக்தி இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் அதெல்லாம் தேவையே கிடையாது. நோய் நொடி இல்லாமல் உன் உடலை நீ எப்பொழுது முழுமையாக பாதுகாக்கப்படுகிறாயோ அப்பொழுது தான் உனக்கு முக்தி பெறக்கூடியான தகுதி கிடைக்கும்ன்றார். அப்போ இந்த உடல் எந்த அளவுக்கு நமக்கு கடவுளால் உண்மையாக வழங்கப்பட்டதோ அதை இன்றைக்கி நம்ம பல வழியில் சீரழிக்கிறோம். பணம் 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 என்ற ஒரு நோக்கில் இந்த உடலை கெடுத்து கொண்டு எல்லாம் சம்பாரித்ததுக்கப்புறம் படுத்த படுக்க இருந்து மறுபடியும் இந்த உடம்பை தேத்துறதுக்காகத்தான் மருத்துவ செலவு பண்ணுறோம். பணமே இல்லாமல் மன ரீதியாக உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு உட்படுறோம். மேலும் வாழ்க்கையில் காமம் இல்லாத மனிதர்கள் கிடையாது, ஆனால் அது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் அதே காமத்தை தன் உடல் இயங்குகிற வரையும் இயற்கைக்கு மாறான பல விஷயங்களை பண்ணி தன்னுடைய உடலை கெடுத்துக்கிறோம். மது இது போன்று பல விஷயங்களில் நம்ம உடலை நம்ம கெட்டு குட்டி நாசமாக்குறோம். அப்போ உங்கள் உடல் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே போதும், எளிமையான முறையில் முக்தி பெறலாம். அப்போ உங்கள்கிட்ட இருக்க தீய பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டொழியுங்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். நீங்கள் வருஷத்தில் ஒரு நாள் விடாமல் நீ கோயிலுக்கு போயிட்டு உங்கள் மனசில் கெட்ட எண்ணம் தீய எண்ணம் வாயை திறந்தால் பொய்யா சொல்கிறது, காம இச்சையை வெளியில் எல்லாத்துட்டையும் அலைய விடுறது, பணத்திற்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி கோயிலுக்கு போய் என்ன பிழைக்கும்? 100 கோடி சம்பாரிச்சுட்டு அவ்வளவும் பொய்யான வழியில் ஒரு 100 கோடி 200 கோடி சம்பாரிச்சுட்டு ஒரு கடவுளோட உண்டியில் நீங்கள் போய் ஒரு வந்து 5 கோடி 50 கோடி ரூபா பணம் போட்ட உடனே கடவுள் உங்களை மன்னிச்சிருவாரா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் முக்தியெல்லாம் பெற முடியாது. உங்கள்கிட்ட பக்தியே கிடையாது முதல்ல, அப்புறம் எப்படி முக்தி பெற முடியும்? உங்களுடைய உடல் தூய்மையாக இருக்கட்டும், உங்கள் உள்ளம் தூய்மையாகிடும். அப்போ உள்ளம் தூய்மையாகட்டும், உங்கள் எண்ணங்கள் தூய்மையாகிடும். அப்போ கெடுதலற்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும். அப்போ கெடுதலற்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும்பொழுது இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் முக்தி நிலையை அடைவதற்கான வழியை கொடுக்கும் என்று அகத்திய பெருமான் கூறுகிறார். நீங்கள் கல்யாணத்துக்கு போங்க, ஒரு திருமணத்துக்கு மணமக்களை வாழ்த்துறவங்க எப்படி வாழ்த்துவாங்க? வீடு வாங்கு, காரு வாங்கு, பங்களா வாங்கு அப்படிலாம் வாழ்த்த மாட்டாங்க. தீர்க்காயுசா இருப்பா, நீடூடி வாழ்க பா, 100 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும். அப்போ உங்கள் ஆயுளை பொறுத்து தான் நீங்கள் உங்கள் வாழ்வில் முக்தி அடையும் நிலைமையை பெற்றுள்ளீர்கள்.
அப்போ உங்களுடைய ஆயுளை நீட்டிக்க வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் உடலை நோயில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சாமி, எனக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை, எனக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்துருச்சு, அப்போ எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனையா பிரபஞ்சத்துக்கு பிரச்சனையா அப்படின்னு கூட கேட்பாங்க. தவறுகளே இல்லாமல் ஒரு இடத்தில் ஒரு விதமான விபத்து ஏற்படுகிறது என்றால் அந்த விபத்து இனி எந்த ஒரு நிலையிலும் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடாது, முன்னெச்சரிக்கையாக இனிமேல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பகுதி தான் அது. அப்போ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அகத்தியரும் தேரையரும். அப்போ காசி விஸ்வநாதன்ற ஒரு மன்னர், மிகப்பெரிய மன்னர், அவர் அகத்தியர் பெருமானை பார்க்குறதுக்கு அவருடைய குடிலுக்கு வர்றார். வந்த உடனே, ஐயா எனக்கு தலை வலி பயங்கரமாக இருக்கிறது, 10 நாளாக தலைவலி, என்னால் எதுவுமே பண்ண முடியல, எனக்கு ஏதாவது வைத்தியம் பாருங்கள், கடைசியாக உங்கள்கிட்ட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வர்றாரு. நீங்கள் அரண்மனைக்கு போங்க, நாளைக்கு உங்களை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். கடைசியில் தேரையர்கிட்ட சொல்கிறார், இவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னு கேட்கவுமே தேரையர் சொல்கிறாரு, எனக்கு தெரியலைங்க அப்படின்றார். அப்போ சொல்கிறாரு, நாளைக்கு உங்களுக்கு வாங்க சொல்கிறேன்ட்டா. அடுத்த நாள் அகத்தியர் அரண்மனைக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் மன்னன்கிட்ட சொல்கிறாரு, ஒரு தேரை மூக்கு வழியாக சென்று உங்கள் மூளையின் மீது அமர்ந்துள்ளது. தேரைனா என்னன்னு தெரியுமா? தலப்பரட்டை. தவளை உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தான் தேரை. அது இந்த அவ்வளோ இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்போது, நான் அந்த மாதிரி குளத்தில் நீராடினேன், ரொம்ப நேரம் நீராடினேன், 20 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சளி பிடிச்சிச்சு, தலைவலி வந்துச்சு, கடுமையான காய்ச்சல் இருந்துச்சு, ஆனால் எனக்கு இந்த தலைவலி மட்டும் நிற்கவே இல்லை அப்படின்னு. அப்போ மூளையின் நடுவே இருக்கக்கூடிய தேரையை எப்படி எடுக்கிறது? இந்த காலத்திலேயே தலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா, தலையை அறுவை சிகிச்சை செய்யறது மிக சவாலான காரியம். ஆனால் அது அந்த காலத்திலேயே அகத்தியர் பண்ணிட்டார், அனைத்தும் மூலிகைகளை வைத்து. மன்னர் பயந்தார், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மயக்கம் அடையக்கூடிய மூலிகைகள் எல்லாம் செலுத்தி உங்களுடைய தலையை சரியான முறையில் எடுத்து அறுவை சிகிச்சை செய்து நான் உங்களுக்கு இந்த தேரை வெளியெடுத்துறேன். அதே மாதிரி மன்னனுக்கு ஒரு இலையை மூக்குக்கிட்ட வைக்கவுமே மயக்கம் அடைஞ்சிட்டார். அந்த தலையை சில மூலிகையில் சாறு வைத்து சரியான விகிதத்தில் ஓப்பன் பண்ணாங்க, பிரித்து எடுத்து கரெக்டாக மூளை மேலே தேரை இருக்குது. அந்த மூளையில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களும் நரம்புகளும் மிகவும் சென்சிட்டிவான பகுதி, அதில் கையோ குச்சியோ எதையுமே வைக்க முடியாது, ஏன்னா டைரக்ஷன் மாறக்கூடாது, ரெண்டாவது அது மூலியமாக எதுவும் பலவீனம் அடையக்கூடாது, ஏன்னா ஒரு மனிதனுடைய முக்கியமான உறுப்பு மூளை, அதில் ஏதாவது கை வச்சா சிந்தனைகள் அனைத்தும் மாறி போயிடும், தான் யார் என்ற ஒரு நிலையை உண்டுபடுத்திவிடும். அப்போ அந்த தேரையை எப்படி எடுக்கிறது அப்படின்னு அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்கார். அப்போ தேரையர் பக்கத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணார்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணியை கொண்டு வந்து அப்படி அந்த மண்டைக்கிட்ட வச்சார், ஓப்பன் பண்ண மண்டைக்கிட்ட, அதில் இருக்க அந்த தேரை டக்குன்னு ஜம்ப் பண்ணி அந்த தண்ணி கோலக்குள்ள ஒளிஞ்சிருச்சு, தண்ணியை பார்க்கும் டக்குன்னு எடுத்துகிட்டு வெளியே போயிடுறார். நான் ஒரு பகுதியில் சொல்லியிருப்பேன், எவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் சந்தானகரணி அப்படின்ற ஒரு இலை இருக்குது, அதை வச்சிட்டோம்னா இந்த கிழிஞ்சது கூட அப்படியே ஒட்டிடும். அதுக்கப்புறம் அந்த தலையினுடைய மேல் பகுதியை மூடி அந்த சந்தான கரணியை மேலே அந்த சாரை விட்டு தலையை மூடிவிட்டார். அப்புறம் மன்னர் ஒரு 30-40 நாளில் குணமாகி சரியாயிட்டார். இப்போ இது எதுக்கு இந்த இது சொல்கிறேன் அப்படின்னா, குருவுக்கு அகத்தியர் குரு பெருமானுக்கு வழிமுறைகள் தெரிந்தாலும் கடைசியில் என்ன முடிவு அப்படின்றத அந்த இடத்துல யோசிக்க முடியலை. அப்போ குருநாதராக சீடராக இருக்கக்கூடிய தேரையர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தார். அதுபோல தான் பிரபஞ்சம் என்பது உங்கள் உடல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உடல் ஆரோக்கியம் என்பது உங்களுடைய முக்தி. அப்போ பிரபஞ்சத்தில் நீங்கள் முக்தி அடையணும் அப்படின்னா உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், அதற்கான வழிமுறைகளை மட்டும்தான் பார்க்கணும், சரிங்களா? சும்மா முக்தி அடைகிறது அப்படின்னோடனே சும்மா கோயிலில் உருள்றது, எந்திரிக்கிறது, போகிறது, வர்றது, அதெல்லாம் முக்தி கிடையாது. முதல்ல நல்லவர்கள் எப்பொழுதுமே தன்னை நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள், அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை பிரபஞ்சம் முடிவு செய்யும். நான் நல்லவேன், நான் நல்லவேன், நான் நல்லவேன், நான் நல்லவேன், நான் யாரும் கெடுதல் பண்ண மாட்டேன், கெடுதல் அவன் தான் எல்லா தப்பும் பண்ணுவான், எதை பற்றியும் கண்டுக்கவே மாட்டான், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சரியாக இருப்பாங்க. அப்போ இந்த முக்தி அடைதலில் கூட முக்கியமான பங்கு, அதுதான் உண்மையான பங்கு, உங்களுடைய உடல் ஆரோக்கியம்தான். உங்கள் உடலை நீங்கள் செம்மையாகவும் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் நீங்கள் வைத்து கொண்டீர்களானால் 100 என்ன 200 300 ஆண்டுகள் கூட வாழலாம். சரியான இயற்கை உணவுகள், சரியான வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை உண்ணாதிருத்தல், மாதம் ஒரு முறை மௌன விரதம்,
சரியான தியான பயிற்சிகள், எந்தவித குழப்ப நிலைகளும் நீங்கள் இல்லாமல் வாழணும் ஐயா. நீ குழப்பமான நிலை இருக்கும் பொழுது தான் நீ உனக்கு தூக்கம் வராது. அப்போ தூக்கம் இல்லைனாலே உடல் உறுப்புகள் எல்லாம் செயலற்று போயிடும். அப்போ ஆழ்ந்த நிலை தூக்கத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மனதையும் உங்கள் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, இவங்க வீடு வாங்கிட்டாங்க, உனக்கு எப்போ வாங்கணும், முயற்சி செய், வெற்றி உனக்கு கிடைக்கும். அப்போ முக்தி என்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த ஒரு முக்கியமான பகுதி. அப்போ இனிமேல் நம்ம எல்லாரும் முக்தி அடையணும்னு நினச்சிக்குவோம், சரிங்களா? சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முக்தி அடைய முடியும். தீய பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையில் ஒன்று சேர உங்களுடைய நலனுக்காகவும் சமுதாயத்தின் நலனுக்காகவும் இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காகவும் ஏதாவது ஒவ்வொருவரும் இந்த ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே எல்லாமே வளம் பெறும். மீண்டும் ஒரு நல்லதொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தவத்திரு ராஜயோக சுவாமிகள். நன்றி, வணக்கம். Oh,